இது 42வது புத்தக காட்சிக்கு நீங்கள் வந்து வருகை தந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக டிஸ்கவரி இறங்கல. அது இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு புதிய புத்தகங்கள் வந்திருக்குது, குறிப்பாக 2 நாவல்கள் வந்திருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதை தொகுப்பு வந்திருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் டிஸ்கவரி புக் பாலர்ஸ் வெளியிட முன்னாடி வம்சி பதிப்பகமாக வெளியிட்டிருந்த உங்களுடைய மொத்த சிறுகதைகள் டிஸ்கவரி புக் பாலர்ஸ் வெளியிட வந்திருக்குது. ஸோ 4 புத்தகங்கள் வந்திருக்கிற இந்த சூழலில் இந்த புத்தக காட்சி வந்திருக்கீங்க. உங்களுடைய மனம் என்ன மாதிரி, என்ன வகையான இதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க, அதை கிட்ட சொல்லுங்கள். கிராமத்து ஆட்களுக்கு வந்து மாசிக்கிழறி வந்து எல்லா பேருக்குமே மாசிக்கிழறி முக்கியமான திருவிழா. எந்த நாட்டில் எந்த ஊரில் என்ன பதவியில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மாசி மாதம் அங்கே ஊருக்கு ஓடிடுவாங்க குலசாமி கும்பிட்றதுக்கு. அது மாதிரி கொஞ்சம் வெளி சமூகத்தில் புலங்குற எல்லோருக்குமே வந்து இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்தே ஆகணும். குலசாமி போய் பார்க்குற மாதிரி நாங்கள்லாம் கிராமத்தாளுவே குலசாமி போய் பார்த்து கிடா வெட்டி சாப்பிட்ற மாதிரி புத்தக கண்காட்சிக்கு வர்றதுங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த புத்தக கண்காட்சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எழுதி முடித்தேன் காமதேனு உள்ள அரியனாச்சின்னு ஒரு தொடர். அது சுடச்சுட இன்றைக்கி புஸ்தமாக வந்து நிற்குது. அது மட்டும் இல்லை, ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஹிண்டுவில் எழுதின குருதியாட்டம், அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள், அப்புறம் வேளராமூர்த்தி கதைகள் இப்போ புதிய வடிவில், அப்புறம் 10,000 பிரதிகளை தாண்டி 2 ஆண்டுகளுக்குள் 10,000 பிரதிகளை தாண்டி போய்கிட்டு இருக்கிற குற்றப்பரம்பரை, பட்டத்து யானை, இந்த 6 புத்தகங்களும் புதிய வடிவில் டிஸ்கவரி அறங்களில் வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் இருக்கிறது இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எந்த இப்போ ஏகப்பட்ட நெருக்கடிகள் தான் இருந்துச்சு, நான் எப்படி வந்தே ஆகணும்னு வந்திருக்கிறேன். இன்னொன்று, புத்தக சந்தைக்கு வர்றதே ஏதாவது ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி ஊர் கிராம தேவதைக்கு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா. அப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு பிழைக்க போன ஆளுகள்லாம் வந்து கூடுவாங்க. அந்த முகங்களையெல்லாம் பார்க்குற போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் என்ன, இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து இந்த புத்தகங்களை பார்க்குறதும், நண்பர்களை பார்க்குறதும், எழுத்தாளர்களை பார்க்குறதும், இலக்கியவாதிகளை பார்க்குறதும் எல்லாம் வந்து இது வந்து ஒரு அருமையான திருவிழாவை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த புதிய ஒரு நல்ல கலாச்சாரமாக இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொன்று சொல்லப்போனால், இது வந்து அரசு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு புத்தக கண்காட்சி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி புயல் பாதித்த நேரத்தில் வந்து முதன் முதலாக தமிழகத்திலேயே, ஏன் உலகத்திலேயே நினைக்கிறேன், டிஸ்கவரி புக் பேலஸோட வேடியப்பன் வந்து ஒரு புதிய இதை துவக்கி விட்டார், புத்தக இரவுன்னு சொல்லி. டிசம்பர் 31ஆம் தேதி புத்தக இரவு, விடிஞ்சால் புத்தாண்டு வந்து புத்தகங்களோடு விடுகிற மாதிரி. இது வந்து இந்த மாதிரி யோசனை யாருக்குமே வர்றாது, எப்போ எவ்வளோ பெரிய யாருக்குமே வரலை, அவருக்கு வந்திருக்கு. அது என்னென்னா, இவருடைய கையால் இவருடைய பதிப்பகத்திலிருந்து என்னுடைய நூல்கள் வெளியிடப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புத்தக விழாவில் கண்காட்சியில் நான் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த 2 நாவல்கள், புதிய நாவல்கள், புதிய சிறுகதைகளை தொடர்ந்து இப்போ உங்களுடைய மனதில் அல்லது எழுதலாம்னு நினைக்கிற ஏதேனும் படைப்புகள் வந்து அடுத்தடுத்து என்ன திட்டமிட்டு இருக்கீங்க, அடுத்த கட்ட படைப்புகள் பற்றி உங்களோட கருத்து? நான் எழுதின நாவலில் மாஸ்டர் பீஸ் குற்றப்பரம்பரைன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த குற்றப்பரம்பரை தாண்டி ஒரு நாவல் பண்ண போகிறேன். அது வந்து முதுகுளத்தூர் கலவரம் பற்றிய நாவல். முதுகுளத்தூர் கலவரம் பற்றி 4 வகையான பார்வை இருக்குது. அது முதுகுளத்தூர் ஜாதி கலவரம், அது 1950 நடந்த முதுகுளத்தூர் ஜாதி கலவரத்தை பற்றி 4 வகையான பார்வை அச்சில் இருக்குது. அது 4 இனங்களே அவங்கவுங்க பார்வையில் சொல்லி வச்சிருக்கிறது. ஆனால் இந்த 4 பார்வைக்கும் இடையில் ஒரு உண்மை கிடக்கு. அந்த உண்மையை நான் நாவலாக்க போகிறேன். நாவலை எப்படின்னா, நான் எப்படி பிளான் பண்ணுறேன்னா, எப்படி குற்றப்பரம்பரையை வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒரு நடந்த வரலாற்றை புனைவாக்கணும்னா, அதுபோல் முதுகுளத்தூர் கலவரத்தை நடந்த ஒரு வரலாற்று கரையை ஒரு புனைவாக்க போகிறேன். அந்த புனைவாக்குறதுல நான் ஜெயிச்சு காட்டணும், அது எனக்கு ஒரு பெரிய சவால். குற்றப்பரம்பரை தாண்டி நான் அந்த வேலையை, அந்த பதிவை நான் பண்ணுவேன், உறுதியாக பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் பண்ணுவேன்.
சார், உண்மையிலே இந்த இதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நானுமே வந்து அந்த முதுகுலத்திற்குள்ளவரை பற்றி முழுமையாக வந்து இல்லைன்னா கூட சில தகவல்களாக சேர்ந்துருக்கேன். நீங்கள் நாலு வகையான புத்தகம், நாலும் நான்கு வகையான சேர்ந்தவங்க எழுதியிருக்காங்க. பட் அதுக்கு இடையில் ஒரு உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை எழுத போகிற சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் புத்தகங்கள்லாம் தேர்வு பண்ணியிருக்கீங்க. எந்த அடிப்படையில் புத்தகங்களை தேர்வு பண்ணியிருக்கீங்க? இது அடுத்த ஓராண்டுக்கான கிட்டத்தட்ட ஓராண்டா ஒரு மாதமாக உங்களுடைய படிப்புக்கான புத்தகங்கள், பரபரப்பான படப்பிடிப்புக்கு இடையில் நீங்கள் அதை படிக்க போகிறீங்க. என்ன மாதிரியான புத்தகங்களை தேர்வு பண்ணியிருக்கீங்க? வாசகர்களுக்கு எந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பரிந்துரைக்கிறீங்க? இப்போ நமக்கு என்னென்னா வந்து இலக்கியம், இலக்கிய வகைகள் இருக்கு இல்லையா, அது ஓரளவு நம்ம கடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம், புதிய வரவுகள் வந்துக்கிட்டு இருக்கோம், அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னை போன்ற ஒரு எழுத்தாளனுக்கு படைப்பாளிக்கு தேவைப்படுற புத்தகங்கள் எதுன்னு சொன்னால், தப்பு தப்பாக இதுவரை காலம் எழுதி வச்சிருக்க இல்லையா வரலாறுகள், அந்த வரலாறுகளை அழிச்சு எழுதிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த குறிப்புகள் தான் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நமக்கு வந்து நாம் முன் வைக்கிற விஷயம் வந்து அந்த மாதிரி ஒன்று ஆயிடக்கூடாது, அது ஒரு காலத்தோட பதிவாக இருக்கணும். அந்த வகையில் வந்து கொஞ்சம் நிறையா புத்தகங்களை எடுத்துருக்கிறேன். அப்புறம் நிறையா இருக்குது நல்ல, நாம் இதுவரை வாங்கி படித்து இப்போ கைவசம் இல்லாத புத்தகங்கள் நிறையா எடுத்துருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன். ஆமாம், இதை தேடி தான் பார்க்கணும், தேடி எடுக்கணும். அவங்க டேஸ்ட்னு ஒன்று இருக்குது. என்ன எனக்கான விஷயம் என்னென்னா, எனக்கு நான் எதிர்பார்க்குறத என்னை கொடுக்கணும் இல்லையா, அது நிச்சயமாக இந்த ஸ்டாலுக்குள்ளே இருக்குது, அதை அவரவர் தேடணும். நான் தேடிட்டே எடுத்துட்டேன், எல்லோரும் தேடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி. டிஸ்கவரி புக் பாலர்ஸுடைய அரங்கு எண் 205-206 இன்றைக்கு வந்து எழுத்தாளர் மற்றும் நடிகர் திரு வேலராமூர்த்தி அவர்களுடைய வாசகர்களுடைய சந்திப்பும் கையெழுத்துடுமான இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அருமையாக வந்து போயிட்டுருக்குது. வாசகர்கள் வந்து தொடர்ந்து டிஸ்கவரி புக் பாலர்ஸுக்கு ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கிறேன். நன்றி, மற்றும் ஸ்ருதி டிவிக்கு.